ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னா, காமனாக எல்லா லேப்டாப்லேயும் இந்த ஒரு பேட்டரி எதுக்கு வருது? லேப்டாப் மட்டும் இல்லை, பிசி கம்ப்யூட்டர் இதுக்கு எல்லாத்துக்குமே இந்த ஒரு பேட்டரி வரும். இது சிமோஸ் பேட்டரிக்குன்னு சொல்லுவாங்க, பயாஸ் பேட்டரின்னு சொல்லுவாங்க, பயாஸ் செல்லுன்னு சொல்லுவாங்க. இதுக்கு நிறைய விதமான பேர்கள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது வந்து என்ன நம்பருங்கிறது சிஸ்டம் லேப்டாப்புக்கு மட்டும். இதோட குறிப்பிட்ட நம்பர் என்னென்னா CR2032. இதோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷன், இது எதுக்காக யூஸ் ஆகுது அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் இருக்கும். இந்த வீடியோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கான்செப்டில் போயிட்டுருக்கும் நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணுங்கள், அதெல்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். சரி வாங்க, இந்த பேட்டரியோட யூஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். மிக மிக முக்கியமான ஒன்று இதுதான். ஓகே, சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இந்த சிமோஸ் பேட்டரி எதுக்கு யூஸ் ஆகுது? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இது மெயினாக பயாஸுக்கான ஒரு சிப் அப்படின்னு சொல்லலாம். ஒரு பயாஸ் ஒர்க்கிங்க்கான ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பயாஸ்க்கு யூஸ் ஆகிற பேட்டரி. அது மட்டும் இல்லாமல் இது காமனாக எல்லா லேப்டாப் எல்லா கம்ப்யூட்டர்லேயும் இந்த சிமோஸ் பேட்டரி வரும். இந்த சிமோஸ் பேட்டரி மூலிமா நம்ம பயாஸ் பாஸ்வேர்டு போட்டிருந்தால் ரீசெட் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் பயாஸ் ப்ராப்பராக ரன் ஆகணும், பயாஸ் ப்ராப்பராக சேவ் ஆகணும்னாலும் இந்த பேட்டரி மூலிமா தான் ரன் ஆகும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் கிளாக்கிங் டைம் ஓடும்ல, டைம் அண்ட் டேட், அந்த டைம் அண்ட் டேட்டும் ஆஃப்டர் 24 hours இந்த செல்லு மூலிமா தான் சேவ் ஆகி ரன் ஆகிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் இதோட இந்த செல்லோட லைஃப் டைமுங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகம். மற்ற செல்லு மாதிரி இல்லை, இதோட லைஃப் டைம் பவர் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகம். சரி ஓகே கைஸ், அடுத்தது லேப்டாப்குள்ளே இது இல்லைன்னா என்னெல்லாம் ஆகும் அப்படிங்கிறத எக்ஸ்பிளனேஷன் பண்ணுறேன். இது வந்து பிசி போர்டு, பிசி போர்டில் இந்த மாதிரி செல் இருக்கும். சில லேப்டாப்ஸ்லேயும் இந்த மாதிரி செல் தான் இருக்கும். ஆனால் லினோவா B490 டிஃப்ரெண்ட்டான பேட்டரிக்கும், E1415 அதில் டிஃப்ரெண்ட்டான பேட்டரிக்கும், மற்றபடி வந்து காமனாக அதிகமான லேப்டாப்பில் இந்த மாதிரி பேட்டரி தான் இருக்கும். ஓகே கைஸ், இதோட ஃபுல் விளக்கங்கள் வந்து லேப்டாப் பிரித்து பார்த்துடலாம் வாங்க. ஓகே, அதே மாதிரி இது டேட் அண்ட் டைம் மாறி சேவ் ஆகலினா அதுக்கப்புறம் என்ன ப்ராப்ளம் வரும்னா, கரெக்டாக இன்டர்நெட் ஒர்க் ஆகாது, இன்டர்நெட் எரர்ஸ் நிறையவே வரும். இன்டர்நெட் கனெக்ட் ஆகல, உங்கள் டேட் அண்ட் டைமும் கரெக்டாக சேவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும். சார்ஜ் இல்லைனா இல்லை பேட்டரி வந்து போயிடுச்சுன்னா அந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் நிறையவே வரும். பேட்டரி மாற்றிட்டிங்கன்னா அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே சால்வ் ஆகிடும். அதேமாதிரி இப்போ நம்ம இந்த பேட்டரி குறித்து தான் பார்க்க போகிறோம். ஓகே, இதுதான் பயாஸ் பேட்டரி. காமனாக எல்லாத்துலேயும் இந்த மாதிரி இருக்கும். ஒரு ஒரு மாடலையும் ஒரு ஒரு மாதிரி டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஒன்று டேப் சுற்றின மாதிரி இருக்கும், இன்னொன்று ஓப்பன் டைப்பில், மோஸ்ட் ஆஃப் வந்து இப்படி ஓப்பன் டைப்பில் தான் இருக்கிற மாதிரி இருக்கும். இதில் என்னென்ன சிம்டம்ஸ் வரும் அப்படி வந்து தெரிஞ்சால் அது வந்து டேட் அண்ட் டைம், இதுதான் மெயினான ரீசன். பாருங்கள், 1:27 காமிக்குது டைமிங்கு. இந்த டேட் அண்ட் டைம் கரெக்டாக இல்லைன்னா நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது லேப்டாப்பில். எல்லா இதுலேயுமே இந்த மாதிரி ஓப்பன் டைப் சிமோஸ் பேட்டரி தான் வரும். ஆனால் ஒரு ஒரு மாடலை வந்து டேப் சுற்றின மாதிரி இருக்கும், ஒரு ஒரு மாடல் வந்து சால்டரிங் டைப்பில் இருக்கும். அதை எப்படி ரிமூவ் பண்ணால் அதுக்கான லாக்கும் இருக்கும், அதை லாக்கை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எஜெக்ட் ஆகி வந்துடும். ஓகே, இப்போ ஷட் டவுன் பண்ணிக்கிறேன். இதில் பின்னாடி பேட்டரி குவாலிட்டியில் என்னென்ன ரியாக்ஷன் வரும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே இதில் எக்ஸ்பிளனேஷன் சொல்கிறேன். சும்மா ஒரு சாம்பிளுக்காக தான் காமிக்கிறேன், நான் உங்களுக்கு சாம்பிளுக்காக இந்த ரீசன்ஸ்லாம் வரும் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஓகே, இப்போ ஷட் டவுன் ஆகிடுச்சு. இந்த லினோவா B490 அந்த பேட்டரி குவாலிட்டியெல்லாம் இப்போ பேக் டோரை கழட்டினா வந்து மோஸ்ட் ஆஃப் த லேப்டாப்பில் சிமோஸ் பேட்டரி இல்லாமல் இருக்கவே இருக்காது. லேப்டாப் சிஸ்டத்தில் சிமோஸ் பேட்டரி கன்ஃபார்ம் இருந்தால் மட்டும் தான் இந்த மாதிரி ரியாக்ஷன் தர மாதிரி ப்ராப்ளம்லாம் வராது. நான் குவாலிட்டியை காமிச்சிடறேன் உங்களுக்கு. லைட்டாக ஃப்ரண்ட்டில் அப்படி தள்ளிங்களா டோர் வந்துடும். ஓகே, இப்போ சிமாஸ் பேட்டரிங்கிறது இது வந்து டேப் சுற்றுற மாதிரி வயரிங் ஜாயினில் இருக்கும் லினோவா B490. மற்றது மோஸ்ட் ஆஃப் த வந்து ஓப்பன் டைப்பாக தான் இருக்கிற மாதிரி இருக்கும். ப்ளஸ் மைனஸ் எப்படி சார்ஜிங் செக் பண்ணுறது, அதில் சார்ஜ் இருக்கா இல்லை பேட்டரி நல்லா இருக்குதா போயிடுச்சாங்கிறது எப்படி செக் பண்ணுறதுங்கிறது காட்டிடுறேன். இதுதான் வந்து லினோவா B490, லினோவா 460, அப்புறமேட்டு லினோவா E4325. இதெல்லாம் இந்த மாதிரி சேமாக தான் இருக்கும். மற்ற மாடல்லாம் இந்த மாதிரி காமன் செல் மாதிரியே இருக்கும். CR2023 இதான் வந்து காமனாக சிஸ்டம்ஸில் எல்லாத்துலேயுமே வரும். ஓகே, இதில் எவ்வளோ சார்ஜ் இருக்கிறது அப்படிங்கிறத மல்டிமீட்டர் மூலமா செக் பண்ணி காமிக்கிறேன். பேட்டரி போயிடுச்சா இல்லை போகலையா அப்படிங்கிறத ப்ராப்பராக ஒரு ஐடியா உங்களுக்கு தரேன். ஓகே, மல்டிமீட்டர் எடுத்துக்கலாம். ஓகே, மல்டிமீட்டரில் 20 volt வச்சுக்கிறேன். இதில் வந்து இப்போ வந்து ப்ளஸ் மைனஸ் வச்சுக்கலாம் செல்லில்.
ப்ளஸ் பாருங்க, ப்ளஸ் சிம்பிள் இருக்கும், அந்த ப்ளஸ் சிம்பிள் மேலே ரெட் ட்ராப்பும் மைனஸில் பிளாக் ட்ராப்பும் வைக்கணும். ரெண்டு சைடும் வச்சோம்னா எவ்வளோ வோல்ட் இருக்குங்கிறது தெரியும், 3 வோல்ட் இருக்கணும் கம்பல்சரி. அதுக்கு கம்மியாச்சுன்னா பேட்ரி வந்து போயிடுச்சுன்னு அர்த்தம். ஓகே, 3 வோல்ட் கன்ஃபார்ம் இருக்குது. ஓகே, நல்லா இருக்குது பேட்ரி. ஓகே, நெக்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வந்து பேட்டரி ரிமூவ் பண்ணிடலாம். இல்லைனா B490 இருக்க பேட்டரியை இது என்னென்ன சிம்டம்ஸ் வரும் அப்படிங்கிறத உங்களுக்கு காமனாக லைவாகவே காமிச்சிடுறேன். முக்கியமாக இந்த பேட்டரி நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஓகே, இந்த பேட்டரி கழட்டியாச்சு. ஓகே, இப்போ வந்து லேப்டாப்பும் ஆன் பண்ணலாம். ஆன் பண்ணால் என்ன பண்ணுதுங்கிறத நீங்களே பாருங்கள் லைவாக. பாருங்க, நீங்கள் ஆன் பண்ணக்கல டே டைம் டைம் ரீசெட் ஆகிருக்கும். பேட்டரி இல்லைனா போயிருந்துச்சுன்னா நீங்கள் எப்படி தான் சேவ் பண்ணாலும் வந்து சேவ் ஆகாது. ஓகே, நான் இப்போதைக்கு வந்து டேட் அண்ட் டைம் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஓகே, எக்ஸிட்டில் போயிட்டு எக்ஸிட் சேவிங் சேஞ்சஸ் கொடுத்துடலாம். எஸ் கொடுத்துட்டா இப்போ வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு, சேவ் ஆகிடுச்சு. பட் இப்போ வந்து உள்ளே போனால் நான் கரெக்டாக தான் காட்டும். பட் வந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக லேப்டாப்பை ஷட் டவுன் பண்ணிட்டீங்கன்னா வந்து அந்த கரெக்டான டைம் காட்டாது, திருப்பியும் ரீசெட் ஆன மாதிரி 2009 2010 அப்படி போயிடும். பாருங்கள், அதே சேம் டைம் தான் இருக்குது சேவ் ஆனது. இப்போ திருப்பி ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணால் வந்து கம்ப்ளீட்டாக போயிடும். நான் உங்களுக்கு ஒரு சாம்பிளாக தான் காமிக்கிறேன். ஓகே, இப்போ சப்போஸ் நம்ம இப்போ பயாஸ் பேட்டரி போட்டுக்கிட்டு டேட் அண்ட் டைம் ஃபிக்ஸ் பண்ணலாம். உள்ளே என்ன அப்படி ஃபிக்ஸ் பண்ணாலும் என்ன ஒரு ப்ராப்ளம் வரும்னா, நீங்கள் சென்னையா இல்லை சிங்கப்பூரா இந்த மாதிரி நிறைய இதே காமிக்கும். ஏன்னா டிஃபால்ட் டைம் எப்பயுமே செட் பண்ணுற மாதிரி இருக்கும். திருப்பியும் ஒன்ஸ் வந்து டேட் அண்ட் டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு நான் வந்து உள்ளே போய் காமிக்கிறேன். டைம் வந்து 255 காமிக்குது, ஏஎம்னு காமிக்குது. இப்போ பிஎம் ஆகுது, ஏஎம்னு காமிக்குது. இது வந்து வெளிநாட்டோட டைம் கிளாக்கிங் ஓடிட்டுருக்கு. இப்போ டைம் அண்ட் டேட்னு ஸ்டார்ட்டில் டைப் பண்ணுறேன். சேஞ்ச் டேட் அண்ட் டைம் கொடுத்துக்கலாம். ஓகே, இதில் வந்து செட் டிஃபால்ட்டு செட் டைம் ஜூன் ஆட்டோமேட்டிக்கலின்னு கொடுத்தீங்கனாலும் அதே மாதிரி தான் இருக்கும். கீழே பாருங்கள் கன்னடான்னு இருக்குது, அதை வந்து சேஞ்ச் ஆகணும். இது ரெண்டையும் எடுத்து விட்டுட்டு செட் ஆட்டோமேட்டிக்கலி ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ வந்து சென்னை மும்பை அந்த மாதிரி டேட் இருக்கும். 5:30 நம்ம செட் பண்ணும். இப்போ 5:30 சம்திங் கீழே போகணும். ஓகே, சென்னை கொல்கத்தா மும்பை நியூ டெல்லி அந்த டைம் தான் நம்ம கொடுக்குறோம். இப்போ அதை கொடுத்துட்டு ஆட்டோமேட்டிக்கலி கொடுத்துடலாம் ரெண்டும். இப்போ வந்து நார்மலாக பிஎம்க்கு வந்துருச்சு. இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் மட்டும் கூட தான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நிறைய லேப்டாப் சர்வீஸ் கம்ப்யூட்டர் சர்வீஸ் பற்றி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கும், அதெல்லாம் போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி தொடர்ந்து நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் வந்துட்டு இருக்கும், நிறைய லேப்டாப்ஸ் கண்டென்ட்ஸ் வந்துட்டு இருக்கும். மேலும் இதுக்கு மேலே சிஸ்டம் அசம்பிளிங் இன்னும் நிறைய வீடியோஸ் வந்து தொகுத்து வழங்க போகிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்ச 100% உங்களுக்கு கொடுக்கறதுக்கான ஒரே முயற்சி ஜிஎஸ்எம் தமிழ். ஜிஎஸ்எம் தமிழுக்கு சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, இது மட்டும் இல்லாமல் மிஸ்டர் ரஞ்சித் சேனல் லிங்க் கீழே கொடுத்துருக்கேன், அந்த சேனலையும் போய் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க. ரொம்ப இம்பார்ட்டண்டான வீடியோஸ்லாம் அதுலேயும் வரும். முக்கியமான அப்டேட்ஸும் அந்த சேனலில் கொடுத்துட்ருக்கேன். ஓகே, பை பாய்.